ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்றதை பார்ப்போம். ஒரு செட் ஆஃப் பீப்புள் அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த ஸ்கீமை நம்ம மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்கிறோம். பொதுவாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணுற அமைப்பை அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லலாம், ஷார்ட்டாக ஏஎம்சின்னு சொல்லலாம். இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு சில எடுத்துக்காட்டுகள் நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வழங்குகிற மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்டர் வந்து அவருடைய ரிஸ்க் ரேஷியோவுக்கு ஏற்றாப்பில் எந்த விதமான மியூச்சுவல் ஃபண்டையும் தேர்வு செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு விதமான மியூச்சுவல் ஃபண்டுக்கும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். அவரோட வேலை என்னன்னா, நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்கை வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுவார், இல்லாட்டினா மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் மற்றும் கவர்மெண்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவார். இந்த மூணு இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த நம்மளோட அமௌண்ட்டோட மதிப்பு வந்து சில வருடங்கள் கழித்து அதோட மதிப்பு வந்து சிறிது அதிகரிக்கலாம். அந்த அதிகரிப்பு வந்து 5% இல்லைன்னா 10% இல்லாட்டினா மேற்பட்டும் இருக்கலாம். இதன் காரணமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டோட மதிப்பு அதிகரிக்கும். அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற மணி தான் நம்மளோட லாபம். நம்ம நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டை விற்கும் போது அந்த மியூச்சுவல் ஃபண்டோட மதிப்பிலிருந்து வர்ற அமௌண்ட்டில் நம்ம ஃபண்ட் மேனேஜர் வந்து கமிஷன்ன்ற பேரில் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துக்குருவார். அதை தான் நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவோம். அது வந்து 0 to 3% வந்து வேரி ஆகும். நம்ம எந்த மியூச்சுவல் ஃபண்டையும் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மியூச்சுவல் ஃபண்டில் லெஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கோ அதை செலக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம குறைந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ உள்ள மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தோம்னா நமக்கு வர ரிட்டர்னும் அதிகமாக இருக்கும். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ போக மீதி வர்ற அமௌண்ட் வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு கொடுக்கப்படும். இந்த வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் மியூச்சுவல் ஃபண்டுன்ற பேர். இந்த செக்ஷனில் நம்ம இதுவரைக்கும் என்ன லேர்ன் பண்ணோன்றதை கொஞ்சம் ஷார்ட்டாக பார்ப்போம். குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்க வச்சுருக்க அமௌண்ட்டை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதை நம்ம மியூச்சுவல் ஃபண்டுன்றோம். அந்த ஃபண்டோட ஃபண்டு மேனேஜர் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை ஸ்டாக் மார்க்கெட்டு, மணி மார்க்கெட்டு மற்றும் கவர்மெண்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. கொஞ்சம் நாட்கள் கழித்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து திருப்பி வந்து இன்வெஸ்டருக்கு கொடுக்கப்படும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வர்ற அமௌண்ட்டில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கழித்து மீதி அமௌண்ட்டு தான் நம்ம கையில் கொடுக்கப்படும். இப்படி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டு ஒர்க் ஆகுது. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.